ஹாய், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு சின்ன ஒரு சேஞ்சாக இருக்கட்டும், இந்த நியூ வியூவர்ஸ்க்கு வந்து ஒரு சின்ன ஒரு விஷுவல் ட்ரீட் மாதிரியே இருக்கட்டும். ஆல்ரெடி வந்து நிறைய ஒரு இன்ஃபர்மேஷன் டாபிக்ஸாக வந்து பார்த்துட்ருக்கிறதால ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ் வந்து கத்தாரை பற்றி போடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அந்த மியா பார்க்கை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மியா பார்க்குன்றது மியூசியம் இஸ்லாமிக் பார்க். பார்க்கு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இது வந்து எப்போ ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா 2012 ஃபிப்ரவரியில் இந்த பார்க் வந்து ஓப்பன் பண்ணாங்க. ஆக்சுவலாக இந்த பார்க் வந்து ஆக்சுவலாக இந்த மியூசியம் இஸ்லாமிக் மியூசியம் ஒட்டி இருக்கிறதால இது வந்து மியூசியம் இஸ்லாமிக் பார்க்குன்னு நேம் பண்ணியிருக்காங்க. இது வந்து இதோட ஏரியா பார்த்திங்கன்னா ஒரு 62 ஏக்கர்ஸ் வந்து லேண்ட் ஏரியா. இது ஆக்சுவலாக வந்து ஒரு என்ன சொல்கிறதா, இது ஒரு ஆர்டிஃபிஷியலாக வந்து ஒரு மேன்மேடு பார்க் அப்படின்னு தான் சொல்லணும். என்னென்னா, இது ஃபுல்லாக வந்து பீச் ஏதாவது அது தண்ணிக்கு மேலே தான் வந்து இவங்க வந்து மண்ணை கொட்டி கொட்டி இந்த மாதிரி ஒரு பார்க் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக ஆர்டிஃபிஷியலாக வந்து அவங்க கிரியேட் பண்ண ஒரு பார்க் தான். பட்டு என்னென்னா, இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் பிளேஸ் ஆஃப் தி கத்தார். இப்போ வந்து ஒரு பார்க் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு மெயின் பார்க் அப்படின்னு பார்த்திங்கன்னா கத்தாரில் வந்து இது வந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேசஸ். என்னென்னா, ஒரு 3 சைட்ஸ் வந்து ஃபுல்லாக கவர்ட் பை வாட்டர் தான். ஒரு சைட் மட்டும்தான் நம்ம வந்து லேண்ட் வழியாக நம்ம அந்த பார்க்குக்கு வந்து என்ட்ரி ஆகிற மாதிரி இருக்கும். சுற்றி நம்ம நடந்து வரும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு நல்ல ஒரு வியூ இருக்கும். இங்கேருந்து நம்ம வந்து மியா பார்க்லேருந்து நம்ம வந்து வெஸ்ட் பே ஏரியா வந்து நம்ம வியூ பண்ண முடியும். அதே போல் வந்து ஹார்பர் பார்க்கலாம், அதாவது போர்ட் வந்து பக்கத்தில் இருக்குது நம்ம மியா பார்க்கில். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம கார்னிஷியும் வந்து நம்ம வந்து வியூ பண்ணலாம். அதே போல் மியூசியமும் இருக்குது இந்த பக்கம். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ஒரு ஸ்பெஷலான ஒரு பிளேஸ். என்னென்னா, எல்லாருக்கும் ஒரு ஒரு காமாக இருக்கணும், நேச்சரை வந்து ரொம்ப ரசிக்கணும் அப்படின்னும் போது இது வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு பிளேஸ். இது ஒரு ஸ்பெஷலான திங்ஸ் வந்து இந்த பார்க்கை பற்றி சொல்லணும்னா, இங்கே வந்து ஒரு கிட்ஸ் பிளே ஏரியா வந்து 2 கிட்ஸ் பிளே ஏரியா இருக்குது. அண்டர் 5 இயர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஒரு செப்பரேட்டாக ஒரு கிட்ஸ் பிளே ஏரியா இருக்குது. அப்புறம் அபவ் 5 இயர்ஸ்க்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெரிய வந்து ஒரு கிட்ஸ் பிளே ஏரியா இருக்குது. ஸோ ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாக குழந்தைங்களை வந்து நம்ம வந்து விளையாட வைக்கலாம். ரொம்ப வந்து க்ரௌடு இருந்தாலுமே இங்கே வந்து ரொம்ப ஒரு ஃப்ரீயான ஒரு ஸ்பேஸ் இருக்கிறதால நமக்கு ஒரு எந்த ஒரு ப்ராப்ளமும், ரொம்ப ஒரு சேஃபான ஒரு பிளேஸும் கூட. அதே போல் நிறைய வந்து ஒரு கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் வந்து இங்கே வந்து நடந்துகிட்டே இருக்கும். எப்போ பாரு பார்த்திங்கன்னா, நிறைய வந்து ஒரு கண்ட்ரி பேஸ்டு கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸோ இல்லை வந்து ஒரு ஷாப்பிங் ஃபெஸ்டிவலோ, வீக்கெண்டில் பார்த்திங்கன்னா ஃபுட் ஃபெஸ்டிவல், அந்த மாதிரி வந்து நிறைய ஒரு செலிப்ரேஷனோடு நிறைஞ்சிருக்க வந்து இந்த பார்க் வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு திங் இது. இந்த பார்க்கை வந்து ஒரு நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ வீக்கெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு வாக்கிங் பண்ணுறதுக்கோ இல்லை ஜாகிங் பண்ணுறதுக்கோ ரொம்ப ஒரு நல்ல ஒரு சூட்டபிளான ஒரு பிளேஸ் இது. ஒரு 3 சைடுமே வந்து தண்ணி ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. ஒரு சைடு மட்டும் லேண்ட், ஒரு பெனின்சுலா மாதிரி இருக்கும் இந்த பார்க்கு பார்த்திங்கன்னா. ஸோ ஒரு லாங்கான ஒரு லாங் டிஸ்டன்ஸில் நம்ம வந்து ஒரு வாக் போகணும், ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஃப்ரெஷ் ஏர் வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சா, இது ரொம்ப ஒரு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு சூட்டபிளான ஒரு பிளேஸ் இது. பாருங்கள், இங்கேருந்து வந்து வியூ தெரியுது. இப்போ நான் வந்து நடந்து தான் போயிட்டுருக்கேன். பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு வெஸ்ட் பே வந்து நம்ம வந்து இங்கேருந்து ஒரு நல்ல ஒரு வியூ வந்து இங்கே இருக்குது. இதுதான் வந்து நம்ம வந்து வெஸ்ட் பே ஏரியா, ஃபுல்லாகவே வந்து ஹைரைஸ் பில்டிங்ஸ் இன் கத்தார். ஸோ இங்கேருந்து ஒரு வியூ வந்து ரொம்ப ஒரு அழகாக இருக்கும். இங்கே வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வியூ இருக்குது. ஸோ இந்த பீச்சுக்கு இந்த கடலுக்கு பக்கத்தில் தான் நமக்கு வந்து ஒரு போர்ட் இருக்குது. நம்மளோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா, ஸோ நேராக நம்ம ஸ்ட்ரைட்டாக பார்க்குறது வந்து நம்ம வந்து வெஸ்ட் பே ஏரியா. இதுதான் வந்து நிறைய மோஸ்ட் ஆஃப் த மினிஸ்ட்ரீஸு, கவர்மெண்ட் பாடிஸு, அப்புறம் வந்து சில ஃபாரினர்ஸ் எல்லாமே வந்து ஸ்டே பண்ணுற இடம் வந்து இது ஃபுல்லாகவே மோஸ்ட்டாக வந்து இந்த வெஸ்ட் பே ஏரியா தான். ஸோ நம்ம வந்து இந்தியன்ஸ் வந்து நார்மலாக அந்த ஏரியாவில் வந்து யாருமே வந்து இருக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து ரொம்ப ஒரு காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும், அந்த ரெண்டல் வந்து ரொம்ப ஹை ரேட்டுன்றதால நம்ம இந்தியன்ஸ் வந்து மோஸ்ட்டாக அங்கே வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்டாக வந்து வெஸ்டர்னர்ஸ் தான் வந்து இந்த வெஸ்ட் பே ஏரியாவில் வந்து இருப்பாங்க. அப்புறம் வந்து ஃபுல்லாக வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸு,
மினிஸ்ட்ரி இல்லை ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ், கத்தார் கேஸ் எல்லாமே வந்து கார்ப்பரேட் ஆஃபீஸ் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த வெஸ்ட் பே ஏரியாவில் தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னா, இங்கே இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்டு, அதாவது நம்ம மியா பார்க்குக்குள்ளே இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்டு. ஸோ இங்கே வந்து இது இப்போ நான் ஆக்சுவலாக நான் மார்னிங் டைம்ன்றதால யாருமே ரொம்ப வந்து ஒரு க்ரௌட் இல்லாமல் இருக்குது. ஸோ ஈவினிங்கில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஹியூஜ் க்ரௌட். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த மியா பார்க்கில் ஒரு ஸ்பெஷல் திங் இருக்குது. என்னென்னா, செவன் ஸ்கல்ப்சர், அதாவது ஒரு சிற்பம் வந்து அமைச்சிருக்காங்க. தமிழில் சொல்லுவேன், இந்த சிற்பத்தோட பேர் வந்து செவன், நம்பர் செவனை குறிக்கிறது தான் இந்த சிற்பம். என்னென்னா, இந்த செவன் குறிக்கிற மாதிரி இந்த ஒரு சிற்பத்தை வந்து வடிவமைச்சிருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, அரபிக்லேயும் சரி, இந்த மதத்தோட ஒரு ரீதியாகவும் சரி, ஒரு ஸ்பிரிச்சுவலாகவும் ஒரு சயின்டிஃபிக் சிக்னிஃபிகன்ஸ் டு த நம்பர் செவன், அதாவது நம்பர் செவன் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு நம்பர் அப்படின்றாங்க. விஞ்ஞானத்துலேயும் சரி, ஒரு மத ரீதியாகவும் இல்லை ஒரு பிலீஃப் அந்த மாதிரி ஒரு கல்ச்சுரல் ரீதியாகவும் வந்து ஒரு நம்பர் செவன் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இதாக அவங்களோட இதில் வந்து பங்களிக்கிறதுக்காக இந்த நம்பர் செவனை வந்து குறிக்கிற மாதிரி இந்த ஸ்கல்ப்சர் வந்து வடிவமைச்சிருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக 78 feet ஹைட் அண்ட் 8 feet வைடு. இது வந்து செவன் பிளேட்ஸ் ஸ்டீலால் உருவாக்கியிருக்காங்க. இது வந்து ரொம்ப ஒரு ஹைட்டு, ரொம்ப ஒரு ஹையாக இருக்குது இந்த ஸ்கல்ப்சரை பார்க்கும்போது. இதுதான் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு திங்ஸ். இது வந்து ஆக்சுவலாக மியா பார்க்கில் எண்டில் தான் இந்த வந்து இருக்குது. இது கண்டிப்பாக இந்த மியா பார்க்கை பார்க்க வரும்போது கண்டிப்பாக இந்த ஒரு செவன் ஸ்கல்ப்சரை வந்து கண்டிப்பாக வந்து பாருங்கள், வந்து நின்று பாருங்கள் இந்த வியூவை. என்டையர் மேப் ஆஃப் மியா பார்க் பார்த்திங்கன்னா ஒரு பெனின்சுலா மாதிரி இருக்கும். கண்டிப்பாக வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.